அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலியில நம்ம லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகலின் விதிகள், இதை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த சயின்டிஸ்டுக்கு பேரு ஸ்னெல். பிள்ளைகளுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் பேரு ஸ்னெல். இவர் வந்து ஒரு டச் சயின்டிஸ்ட், சரிங்களா? ஏற்கனவே இதை பத்தி டாலமி மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அதை பத்தி கான்க்ரீட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் யார் தான் கொடுத்தது, இந்த ஸ்னெல் தான் தர்றாரு. ஒரு டச் சயின்டிஸ்ட், டச்னா நெதர்லாண்ட். இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் கேட்டீங்கன்னா, அந்த லாவை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இதெல்லாம் என்ன மீன் பண்ணுது நம்ம பார்த்துக்கலாம். அதுல பல வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு வரும், அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்னா, ஆக்சுவலா அது என்னென்ன வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் இதுக்கு இது காற்றுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது இந்த திக் ப்ளூவா இருக்கிறது நீர்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்ப இந்த காற்றுல ஒரு ஒளி வருது, வந்து ஆக்சுவலா ஒரு ரே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இன்னொன்று என்ன ஆகும், இந்த மாதிரி ரிஃப்ராக்ட் ஆகும். இந்த பாதை மாறிடுச்சு பாருங்க, இந்த பாதையில வர வேண்டியது இந்த இடத்துல பாதை என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. இந்த லைட்டுக்கு பேரு இன்சிடென்ட் லைட், விழக்கூடிய ஒளி அப்படி சொல்லலாம், சரிங்களா? இதுக்கு பேர் ரிஃப்ராக்டர் லைட். ரிஃப்ராக்டர் லைட்னா என்ன அர்த்தம், விலகிய ஒளி. இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் நார்மல், செங்குத்து கோடு, சரிங்களா? செங்குத்து கோடு. இப்ப இந்த ஆங்கிளை பொதுவாக எப்படி சொல்லுவோம்னா, இந்த செங்குத்து கோடை வச்சுதான் சொல்லுவோம். இதுக்கு பேர் ஐ. ஐனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், விழக்கூடிய ஒளியும் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். இதெல்லாம் பிள்ளைய மறக்கக்கூடாது. அதே மாதிரி இங்க ஆர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, விலகிய ஒளிக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், ரைட்? இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N1, இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கணும், ஞாபகத்தை வச்சுக்கணும். இதை வச்சுட்டு நம்ம இதுக்குள்ள போலாம், நம்ம வந்து இந்த ஆராய்ச்சிக்குள்ள போலாம். இப்ப நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து எடுத்துக்கலாம் பிள்ளைங்களா. இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு, தி இன்சிடென்ட் லைட், ரிஃப்ராக்டட் ரே அண்ட் நார்மல், இந்த மூணுமே என்ன இருக்கணும், கோப்ளேனரா இருக்கணும். இந்த மூணு என்ன கோப்ளேனர், அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரு பிளேன்னா தான் என்ன தமிழ்ல சொல்றது பிள்ளைங்களா, ஒரு தளத்துல இருப்பாங்க. இந்த ஐ, இந்த வர்ற இந்த லைட், இந்த ரே இந்த நார்மல், மூணே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தளத்துலதான் இவங்க இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் லா பிள்ளைங்களா. செகண்ட் பாருங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தி ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ இன் தி ஃபர்ஸ்ட் மீடியம் டு தி சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர் இன் தி செகண்ட் மீடியம் இஸ் ஈக்குவல் டு தி ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி செகண்ட் மீடியம் N2 டு தட் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மீடியம் N1. எழுத்துல பார்க்கும்போது ரொம்ப ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இதான் அர்த்தம். என்ன கேட்டீங்கன்னா, சைனை இந்த இதான் ஆங்கிள் ஐ, சைனை டிவைட் பை சைன் ஆர், இந்த ஆங்கிள் ஐ டிவைட் பை இந்த ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப், இதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 டிவைட் பை N1. இதை பிள்ளைகள் மறக்கூடாது, சிம்பிளா ப்ரூவ் பண்ணவும் செய்யலாம். அப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கல, இல்லாட்டி சார் என்ன செஞ்சு காமிப்பேன், ஒரு 10 நிமிஷம் வீடியோ காமிக்க கூட செய்வேன். பிள்ளைகள் சப்போஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா நான் என்ன செஞ்சு காமிக்கிறேன், இது எப்படி வருதுன்றத நான் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், ரைட்? இதை நீங்க நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. சைனா பை சைனா இஸ்இக்குவல் டு N2 பை N1. ஸோ இந்த N இதுல இருந்து நம்ம இதை கூட தரலாங்க பாருங்க. N2 நடத்தும் C/V2, நமக்கு இது ஏற்கனவே தெரியும், ரைட்? அதே மாதிரி N1 நடத்தும் C/V1, அப்ப சிசி கேன்சல் ஆகும், அப்போ V1 பை V2. அப்ப நம்ம இதை எப்படி எழுத முடியும் கேட்டீங்கன்னா, μN2 எழுத முடியும். ஓகே, இதை திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு திஸ் இஸ் மியூ, இல்லாட்டி என் மியூ 2-1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 2 வித் ரெஸ்பெக்ட் 1. இப்படி நம்ம என்ன செய்ய முடியும், இதை எழுத முடியும். சம்டைம்ஸ் சிலர் எப்படி எழுதி காமிக்கிறாங்கன்னு, இப்படி இல்லாம இந்த ஃபார்ம்ல எழுதுறது வழக்கமா இருக்கு, N1 சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு N2 சைன் ஆர், சரிங்களா? இதையும் பிள்ளைங்க மனசுல வச்சுக்கோங்க. இதை பத்தி அடுத்து நம்ம படிக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு இது எப்படி இருக்கும், நமக்கு வந்து இது உதவியா இருக்கும், ரைட்? அது மாதிரி இன்னொரு சின்ன தகவல் மட்டும் நான் சொல்ல நினைச்சேன், என்னன்னா, உங்க புக்ல இந்த சைன்ன்றது இல்லாம இருக்கு பிள்ளைங்களா, பாத்துக்கோங்க. சைன் ஆஃப் ஆங்கிள்ங்கிறது இல்லாம இருக்கு. அதே மாதிரி நான் பார்த்த அப்சர்வேஷன்ல இந்த ரிஃப்ராக்ஷன்ங்கிறது ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. இந்த கரெக்ஷனை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, புக் பிரிண்ட் ஆகும்போது சரி பண்ணிடுறாங்களா தெரியல, பட் பிள்ளைங்க மறந்துடாம பண்ணிருங்க. சைன் இங்க சைன் இருக்கும், இங்க சைன் இருக்கும், இங்க ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, அது ரிஃப்ராக்ஷன், சரியா பிள்ளைங்களா?